ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான சிம்பிளான ஒரு வெஜ் குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, சின்ன தக்காளி ரெண்டு, இஞ்சி பூண்டு விழுது. தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் குருமா செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கணும். வெங்காயத்தோடு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாமே உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விட்டு வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மசாலோட கலக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப 1-2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் வந்து 1 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு விசில் அடங்குற அந்த டைமில் 1 சின்ன முடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு நல்லா தேங்காய் விழுதாக ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். விசில் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நல்லா சேர்த்து நல்லா 1-2 கொதி வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சுவையான வெஜ் குருமா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.